ஹலோ கேமர்ஸ், பிளேஸ்டேஷன் அவங்களுடைய பிளேஸ்டேஷன் ப்ளஸ் யூஸ் பண்ணுற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஒரு மந்த்தும் சில கேம்ஸை ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அஃபீஷியலாக இன்றைக்கி நவம்பர் மந்த்க்கு என்னென்ன கேம்ஸ் ஃப்ரீயாக தரப்போகிறாங்களோ அந்த கேம் எல்லாம் லைவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்டேஷனுடைய விஆருடைய 5 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்பயும் வழக்கமாக கொடுக்குற 3 கேம்ஸ் மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து இன்னும் 3 VR கேம்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. ஸோ அஃபீஷியலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் நமக்கு 6 PS+ கேம்ஸ் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ என்னென்ன கேம்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் நாக் அவுட் சிட்டி. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஒரு டாஜ் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமை பேஸாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து EA என்டர்டெயின்மெண்ட் டெவலப் பண்ண கேம். ஸோ இந்த கேமில் உங்களுக்கு 2 டீமாக இருக்க போகிறீங்க. ஸோ 2 டீமில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது டாஜ் பால் விளையாண்டு எந்த டீம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேமில் உங்களால் உங்களுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட முடியும். ஸோ க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் க்ரியேட் பண்ணி பண்ண முடியும், இல்லை ஆன்லைனில் யார் கூடயாவது சேர்ந்துமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியும். ஸோ ஒரு டீமாக சேர்ந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமாக இருக்கும். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு கேரக்டர்ஸை முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும். அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லேருந்து அவங்களுடைய ஃபேஸ், அவங்களுடைய வாய்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட போட்டிருக்க ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட பால் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டு அவங்கள நாக் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க மேலே பாலை தூக்கி போடுறாங்க அப்படின்னா அதை உங்களால் கேட்ச்மே பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட பாலே இல்லை அப்படின்னாலும் அவங்கள நீங்கள் டாஜ் பண்ணி கீழே தள்ளி விடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணுறவங்க தான் இந்த கேமில் வின் ஆவாங்க. ஸோ இந்த கேம் வந்து PS5 மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் PS4 யூசர் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது உங்கள் லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பட் உங்கள்கிட்ட PS5 எப்போ இருக்கோ அப்போ தான் இந்த கேம் விளையாட முடியும். 2வது கேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரபுள். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் இது ஸ்டேட் ஆஃப் ப்ளே ஈவெண்ட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி தான். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒரு ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம், உங்களால் 6 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த கேமை வந்து விளையாட முடியும். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஆன்லைனில் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் யார் இருக்காங்களோ அவங்க கூட சர்வரில் நீங்கள் கனெக்ட் ஆகி விளையாடுவீங்க. ஸோ அந்த 6 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து இம்போஸ்டர் மாதிரி கிட்டத்தட்ட இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மீதி 4 பேரையும் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மீதி 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சுட்டு இபி போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அந்த இதில் போயிட்டு இபி ஆன் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அமாங்கஸ் தான். பட் ஆனால் அமாங்கஸே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குட்டி குட்டி அமாங்கஸ் அந்த டாய்ஸ் இல்லாமல் ஒரு ஹியூமனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் இந்த கேம். ஸோ இந்த கேமுடைய கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஒரு நார்மலான ஒரு நல்ல கேம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த கேம் இருக்கும். கேம் நம்பர் 3 கிங்டம்ஸ் ஆஃப் அமலார். ஸோ இந்த கேம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ரோல் பிளேயிங் வீடியோ கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மேஜராக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் பிளேஸ்டேஷன் 3 அண்ட் எக்ஸ்பாக்ஸ் 360க்கு ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த கேமை வந்து உங்களுக்கு பிக் ஹக் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 388 ஸ்டுடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட இந்த கேமில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேமை ரீமாஸ்டர்ட் பண்ணாங்க. ஸோ ரீமாஸ்டர்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் பிளேயிங் கேமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகிற 3 பெரிய கேம்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 எக்ஸ்ட்ரா விஆர் கேம்ஸ் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேம் வாக்கிங் டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். ஸோ இந்த கேம் ஒரு முழுக்க முழுக்க விஆர் கேம். ஸோ விஆர் ஹெட்செட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கேம் விளையாட முடியும். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் வாக்கிங் டெட் மாதிரியே தான் சர்வைவல் கேம். ஸோ உங்களுக்கு ஜாம்பிஸ் ஆர் கிரியேச்சர்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் வரீங்க, சர்வை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம். ஸோ விஆர் ஹெட்செட்டில் இந்த கேம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஆர் கேம் பிரசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவல் அட்வென்ச்சரான கேம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 21-25 அப்படின்ற இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் நடக்குது. ஸோ ஒரு ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோலில் மாட்டிக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறாங்க, அதாவது அதுலேருந்து எப்படி சர்வைவ் பண்ணி அதில் இருக்கவங்க வராங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பிளாக் ஹோலில் நிறைய க்ரியேச்சர்ஸ், அதே மாதிரி கோஸ்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்தவங்களே, அதாவது அந்த ஷிப்பில் இருந்த அந்த க்ரூ மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி சர்வைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமாக இருக்க போது. இதில் உங்களுடைய கஸ்டமைசபிள் நிறைய, அதாவது இதில் உங்களுடைய வெப்பன்ஸை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் கேம் அன்டில் யூ ஃபால். ஸோ இது ஒரு சூட் ஃபைட்டிங் விஆர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட மாடல் காம்பேட் அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கக்கூடிய கேம் தான் இது. ஸோ அதையும்
நீங்கள் விஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கேம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிறைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸ், அதே மாதிரி 12 டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இந்த கேமில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஆர் ஹெட்செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை கேமாக இருக்கும். ஸோ விஆர் ஹெட்செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீஷர் கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நிறைய தமிழ் கேமர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.